இலங்கைக்கான விமான சேவையினை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ள ஃப்ளை டுபாய். இலங்கையில் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் அதிகரித்துள்ளமையை அடுத்து மறு அறிவித்தல் வரும் வரை இலங்கைக்கான விமான சேவைகளை இடைநிறுத்தியுள்ளதாக ஃப்ளை டுபாய் தெரிவித்துள்ளது. டுபாய் மற்றும் கொழும்புக்கு இடையிலான ஃப்ளை டுபாய் விமானங்கள் ஜூலை 10 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக விமான நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இலங்கையின் நிலவரத்தினை உன்னிப்பாக அவதானிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் பாரிய எரிபொருள் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதனால் விமான நிறுவனங்கள் மீண்டும் பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் மற்ற மையங்களில் எரிபொருள் நிரப்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஃப்ளை டுபாய் விமானங்களில் பயணம் செய்ய முன்பதிவு செய்த பயணிகள் தங்களது பணத்தை திரும்ப பெறுவார்கள் என்றும் பயண அட்டவணையில் ஏற்பட்ட சிரமத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள குவைட்டியர்களை இலங்கையை விட்டு அவசரமாக வெளியேறுமாறு அந்த நாடு கோரியுள்ளது. இலங்கையில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நிகழும் பகுதிகளிலிருந்து விலகி இருக்குமாறும் கூடிய விரைவில் இலங்கையை விட்டு வெளியேறி வருமாறு குவைட் வெளிவிவகார அமைச்சகம் மக்களுக்கு அறிவித்துள்ளது. மேலும் இலங்கைக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளவர்கள் தங்களது பயணங்களை ஒத்திவைக்குமாறும் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் உள்ள குவைட் நாட்டினர் பின்வரும் தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக இலங்கையில் உள்ள குவைட் தூதரகத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கோரியுள்ளது. தூதரக அவசர தொலைபேசி எண் வருமாறு 0004-7373-0077. சவுதி அரேபியாவிலிருந்து விமானங்களில் ஜம்சம் தண்ணீரை எடுத்து செல்லலாம். சவுதி அரேபியாவிலிருந்து தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பும் ஹஜ் யாத்திரியர்கள் இனி சர்வதேச விமானங்களில் ஜம்சம் தண்ணீரை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஜித்தா கிங் அப்துல் அஜீஸ் சர்வதேச விமான நிலையம் அறிவித்துள்ளது. சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருகிறோம், நீங்கள் பணம் மட்டும் கட்டினால் போதும், 1,00,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை என்ற ஆசை வார்த்தைகளை காட்டி கோயம்புத்தூரில் உள்ள போலி டிராவல் நிறுவனம் ஒன்றும் மக்களிடம் பணத்தை மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கோவை வடவள்ளி திருவள்ளுவர் நகர் அருகே செயல்பட்டு வந்த அபார்ட் டூர் அண்ட் டிராவல் என்று அந்த மோசடி ஏஜென்சி நிறுவனம் சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்களை வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியுள்ளது. பணம் கொடுத்தவர்கள் உசாரானதை அடுத்து ஏஜென்சி கும்பல் அலுவலகத்தை மூடிவிட்டு தப்பி ஓடியதாகவும் கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு என்ற போஸ்டர் மூலம் வேலை தேடும் இளைஞர்களை குறிவைத்து இந்த மோசடி நடந்துள்ளது. அதில் குறிப்பாக சிங்கப்பூரில் வேலை ரெடி என சிலரிடம் 1,00,000 கணக்கில் பணம் வசூல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. பணம் கட்டிய நபர்களுக்கு சிங்கப்பூரிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. அதில் உங்களுக்கு வேலை ரெடி, நீங்கள் விமான டிக்கெட் புக் செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இறுதியில் ஏஜென்சி பொறுப்பதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டோர் வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். சவுதி அரேபிய மன்னர் தனது விருந்தினராக நியூசிலாந்து துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த 60 பேரை ஹஜ் கடமையாக அழைத்துள்ளார். சவுதி அரேபியா 2 புனித பள்ளிவாசலின் பாதுகாவலரும் சவுதி அரேபிய மன்னருமான சல்மானின் விருந்தினராக நியூசிலாந்திலிருந்து 60 யாத்ரீகர்கள் குழு இந்த ஆண்டு ஹஜ் கடமையினை நிறைவேற்றியுள்ளனர். நியூசிலாந்திலிருந்து வருகை தந்துள்ள இந்த யாத்ரீகர்கள் 2019 நியூசிலாந்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் நடந்த கொடூரமான பயங்கரவாத துப்பாக்கி தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஆவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் அனைவரும் மன்னர் சல்மானின் விருந்தினராக இம்முறை உபசரிக்கப்பட்டு ஹஜ் கடமையினை நிறைவேற்றியுள்ளனர். அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி அரேபிய ரியால் ஒன்று இந்திய ரூபா மதிப்பில் 21 ரூபா 19 சதம். அதே போல சவுதி அரேபிய ரியால் ஒன்று இலங்கை ரூபா மதிப்பில் 95 ரூபா 86 சதம்.